இவ்வளவு நேரமும் நம்பிக்கை தரும் செய்தியாக இருந்தது தற்போது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக மாறியிருக்கிறது. ஆம், சில்கியாரா சுரங்கத்தில் சிக்கிய 41 தொழிலாளர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது மீட்டு வருகின்றனர். 17 நாட்களாக சுரங்கப்பகுதிக்குள் சிக்கியிருப்பவர்கள் தற்போது வெளியே அழைத்து வரப்படுகிறார்கள். அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன, பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி அருகே உள்ள சில்கியாரா என்ற பகுதியில் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. இங்குதான் சுரங்கப்பாதை தோண்டும் பணியும் ஏற்கனவே நடைபெற்று வந்தது. இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 12 திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. 41 தொழிலாளர்கள் அங்கே சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை மீட்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தன. ஒவ்வொன்றிலும் சிறு சிறு தடங்கல்கள் இருந்த போதிலும் அடுத்தடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தியாக 17 நாட்களாக சுரங்கத்திற்குள் சிக்கி இருப்பவர்கள் அந்த 41 தொழிலாளர்கள் வெளியே அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மீட்பு பணியில் சிறு சிறு இடையூறுகள் ஆங்காங்கே ஏற்பட்டு வந்தன. தொடர்ந்து தொழிலாளர்களை மீட்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. இருப்பினும் சுரங்கப்பகுதிக்குள் சிக்கியிருந்த தொழிலாளர்களுக்கு உணவு, ஆக்ஸிஜன் உள்ளிட்டவை குழாய் மூலமாக அனுப்பப்பட்டு வந்தது. தொழிலாளர்களை மீட்கும் பணி 2 மேலாக நீடித்து வந்தது. துளையிடும் அமெரிக்க ஆதார் இயந்திரத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பிரச்சனைகள், இடிபாடுகளுடைய இடையூறுகளால துளையிடும் பணி தொடர்ந்து பின்னடைவையே சந்தித்து வந்தது. ஆனால் இன்று பிற்பகல் முதலே நம்பிக்கை தரும் செய்திகள் வெளியாகின. என செங்குத்து துளையிடல் ஆரம்பிக்கப்பட்டது. குழாய்கள் உள்ளே செலுத்தப்பட்டன. இடையிடையே சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலுமே கூட நிச்சயம் இன்றைக்குள் அந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு விடுவார்கள் என்று கூறப்பட்டது. தற்போது அந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவர்கள் ஏற்றி அழைத்துச் செல்லப்படும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக கடந்த சில நாட்களாக சில்கியாரா பகுதியிலிருந்தே இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக தொடர்ச்சியான தகவல்களை தந்து வந்தது முதல் தமிழ் தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இத்தனை நாட்கள் காத்திருப்புக்கு பின் தற்போது 41 தொழிலாளர்களும் மீட்கப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். களத்தில் என்ன நடக்கிறது? அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? தொழிலாளர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? வேதவலி, இப்போ அந்த வந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த எல்லோ கலர் டிரஸ் போட்டிருக்கிறவங்க அந்த ட்ரில்லிங் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் மருத்துவர்கள் வரக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். ஆம்புலன்ஸ்களும் அந்த காவல்துறை வாகனங்களும் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கப்படுது. சைட்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் படுதா மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர்கள் வந்து 11 ஸ்ட்ரக்சர்கள் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த தொழிலாளர்கள் அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஆம்புலன்ஸ்கள்ல ஒவ்வொருத்தரா வந்து அடுத்தடுத்து ஏற்றப்படுவாங்க. ஒரே நேரத்தில் 41 பேரும் ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து வர வைக்கப்படுவாங்க. சுத்தி எல்லா ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில இருக்கு. நம்ம ஆனா இந்த கேமரா இந்த ஆங்கிள் விட்டு நம்ம மாத்த முடியாது. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் உணர்ச்சி பூர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களுடைய அந்த யூடியூப் லிங்க்ஸ்ல அவங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஆதரவு, இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அவங்களோட ஆர்வம், இது எல்லாமே இந்த ஒரு நொடிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த 41 பேரும் எப்படி வெளியே வராங்க அப்படின்றத பாக்கிறதுக்காக களத்துல எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலை இருக்குதோ அதே மாதிரியான உணர்ச்சி பூர்வமான நிலைதான் எல்லா இடத்திலுமே இருக்கும். நம்ம உறுதியா நம்பலாம். இப்ப அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களா அழைக்கப்பட்டு வருவாங்க. NDRF SDRF குழு அப்படின்றது அந்த சுரங்கத்துக்கு நடுவுல போடப்பட்டிருக்கக்கூடிய குழாய்க்கு உள்ள போய் அவங்க ஒவ்வொருத்தரா மீட்கப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் அவங்களாவே நடந்து வரதையும் பார்க்க முடியுது. சிலருக்கு NDRF SDRF டீம் வந்து உதவி செய்வாங்க. சோ ஒவ்வொருத்தரா தான் வருவாங்க. அதுக்கு நேரமாகும். 41 பேர் இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி அந்த பெரிய பெரிய எந்திரங்களை இயக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சுத்த
சுத்தி இப்போ நாம இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி கிட்டத்தட்ட 40-50 ஆம்புலன்ஸ்கள் அப்படின்றது தயார் நிலையில இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா நீ அடுத்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் கூப்பிட்டு வரும். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா முதல் 1-2 பேர் வெளியே வர வரைக்கும் தான் அந்த ஒரு தாமதம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். எங்க வந்து நிக்க வச்சு எங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அதனால அவங்க உடனடியா அந்த விஷயங்களை அந்த அடுத்தடுத்து அவங்க எல்லாரையும் வர வைக்கிறதுக்கான அந்த ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடும் அதற்கான பணிகளும் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சோ தொழிலாளர்கள் உள்ள இருந்து வெளியே கொண்டு வர பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். வேதவள்ளி, ஒவ்வொருவராக வெளியே வர வர அந்த 41 தொழிலாளர்களின் குடும்பங்களின் கவலையினால் ஏற்பட்ட கண்ணீர் தற்போது ஆனந்த கண்ணீராய் மாறி இருக்கும் என்று நம்பலாம். இப்ப உள்ள இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 17 நாட்களாக சூரியனை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆக்சிஜன் சரிவர கிடைத்திருக்காது, உணவுமே கூட சரிவர அவர்களுக்கு கிடைத்திருக்காது. தற்போது அவர்கள் வெளியே வந்தவுடன் ஆம்புலன்ஸில் ஏற்றி எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? அனைவரும் ஓரிடத்திற்கே அழைத்து செல்லப்படுகிறார்களா? முதற்கட்டமாக என்னென்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் அந்த தொழிலாளர்களுக்கு செய்யப்பட இருக்கு? நிரஞ்சன், வேதவள்ளி, அவங்க முதல்ல உள்ள ஆம்புலன்ஸ்குள்ள ஏறின உடனேயே வெளியே வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல தேவைப்பட்டா அவங்களை வந்து படுக்க வச்சு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்படி இல்லாட்டி ஆம்புலன்ஸுக்கு நேரடியா அவங்க அழைத்து வரப்பட்டு அவங்களுக்கு உடனடியான ரத்த பரிசோதனை, அதே மாதிரி அவங்களுக்கு சுகர் எதுவும் லோவா இருக்கா, பிளட் பிரஷர் என்னவா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செக் பண்ணிடுவாங்க. சோ பேசிக்கான அந்த ஃபர்ஸ்ட் எய்டுன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து முதல்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அவங்களுக்கான மருத்துவமனைகளுக்கு அழைச்சிட்டு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமான நேரக்கட்டங்கள்ல தான் நடக்கும். ஆனா நேரடியா மருத்துவமனைகளுக்கு தான் அழைத்து செல்லப்படுவாங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி அடுத்த ஒரு நாளைக்கு அவங்க அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. 41 பேரும் அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. அந்த அப்சர்வேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்களோட ஊர்களுக்கு செல்றதுக்கு அனுமதிக்கப்படுறாங்களா, அவங்களோட உடல்நிலை மொத்தமும் பரிசோதனை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏற்கனவே இதுக்காக மருத்துவமனை அப்படின்றது தனியா தயார்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 41 படுக்கைகள் கொண்ட தனி ஒரு வளாகம் அப்படின்றதே வந்து இதுக்காக அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இவங்க நேரடியா அங்க போவாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டுகளும் அங்க வரவழைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஒரு 17-18 நாட்களா உள்ள இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கான தேவை என்னவா இருக்கு, உடல்நிலை சார்ந்த அவங்களுக்கான முக்கிய தேவைகள் என்னவா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உடனடியா மருத்துவர்களால ஆய்வு செய்யப்படும். ஆய்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லுவாங்க. சோ என்ன அவங்களுக்கு உடல்நிலையில தேவை இருக்கோ அந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து உடனடியா பண்ணுவாங்க. சோ இப்ப இங்க பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய காட்சிகளும் கரகோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான மனநிலையில இருக்கிறாங்க. அவங்க கூட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருந்து இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான மனநிலையில இருக்கிறது தெரியுது. அடுத்த ஆம்புலன்ஸும் இப்ப வந்து உள்ள அனுப்பப்பட்டு இருக்கிறத பாக்க முடியுது. சோ ஒருத்தரை உள்ள ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்கன்னா அது வெளியே வர்றதுக்குள்ள இன்னொரு ஆம்புலன்ஸ்ல இன்னொருத்தரை ஏத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா உபகரணங்களும் இருக்கா அப்படின்றத பைனலா ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி அவங்க தொழிலாளர்கள் மீட்கப்படுவாங்க. சோ நேரா அவங்க மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து அவங்களுக்கான சோதனைகள், முதல்ல அவங்களுக்கு நல்ல உறக்கமும் ஒரு நல்ல ஒரு உறைவிடமும் அவங்களுக்கு அடிப்படையான விஷயமா தேவைப்படும். சோ முதல்ல அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான குளுக்கோஸுகள் எதுவும் ஏத்தணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இயல்பான நிலைக்கு கொண்டு வரதுக்கான விஷயம் இருக்கும். அப்கோர்ஸ் நமக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராமா இருக்கும், இன்சோமியா மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே கண்டறியணும் அப்படின்றதுக்காக மருத்துவர்கள் தொடர்ந்து, மனநலம் சார்ந்த மருத்துவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ஆலோசனைகளையும் அந்த தேவையான பரிசோதனைகள், அறிவியல் பரிசோதனைகள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து அவங்க செய்வாங்க. சோ இப்ப ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே அடுத்தடுத்து தயார் நிலையில இருக்கு. சோ தொடர்ந்து ஆம்புலன்ஸ்கள் எடுத்து செல்லப்படுறதையும் பார்க்க முடியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம காட்ட முயற்சி பண்றோம். இப்ப அங்க எத்தனை ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில இருக்கு அப்படின்றத இந்த காட்சிகள் மூலமாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ எல்லாமே தயார் நிலையில தான் இருக்கு. ஊழியர்கள் தயார் நிலையில இருக்காங்க, ராணுவத்தினர் தயார் நிலையில இருக்கிறாங்க. சோ போற வழியில எந்த பிரச்சனையும் ஏற்படாம இந்த ஆம்புலன்ஸ்கள் போகணும் அப்படின்றதுக்காக ஆகாங்க போக்குவரத்து காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு எல்லா ஒரு அந்த ரூட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து எல்லா இடத்திலயும் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பார்க்க முடியும், காட்சிகள்ல நம்ம திரையில அந்த காட்சிகள்ல பார்க்க முடியும்.
வரிசை கட்டி எல்லா ஆம்புலன்ஸுகளும் தயார் நிலையில் இருக்கு. சோ இனி வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நேரத்துக்காக மட்டும்தான் காத்திருக்கணும். வெளியே வர தொடங்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸுகளா இனி தங்களது பணியை தொடங்குவாங்க. சோ உயிர்காக்கும் இந்த ஆம்புலன்ஸுகள் இப்போ தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு.